வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது மகாகவி பாரதியார் அவர்கள் தம்பி நெல்லையப்பருக்கு எழுதிய ஒரு கடிதம். கடிதம்னாவே இன்றைக்கி வந்து மறந்து போச்சு, நம்ம அஞ்சலகம் போகிறது கிடையாது, அதே மாதிரி அஞ்சல் உரையோ அஞ்சல் கடிதமோ எழுதி நம்ம யாருக்கும் அனுப்புறது கிடையாது. எல்லாமே வாட்ஸ்அப்பில், வாட்ஸ்அப் உலகமாக மாறிடுச்சு. எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு புகைப்படமாக இருந்தாலும், ஒரு செய்தியாக இருந்தாலும், ஒரு குரல் பதிவாக இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுறோம். அதனால் வந்து இன்றைக்கி நம்ம கடிதம் எழுதுகிற அந்த வாய்ப்பு இல்லாமல் போச்சு. சரி, அந்த காலத்தில் என்ன மாதிரி கடிதங்கள் எழுதுனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்ல வீடியோவாக இருக்கும். அதேமாதிரி பாரதியார் தமிழ் மீதும் தமிழர்கள் மீதும் எந்தளவுக்கு பற்று வச்சுருந்தார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி ஏற்ற ஒரு காணொலியாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த கடிதம் பார்த்திங்கன்னா புதுச்சேரியிலிருந்து 19 ஜூலை 1915 தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதியிருக்கார். கடிதத்தை எப்படி ஆரம்பிக்கிறாரு? எனதருமை தம்பி ஆகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக. தம்பி, மாதத்துக்கு மாதம், நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரிவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகுமென்றே கருதுகிறேன். நெஞ்சம் இழகி விரிவெய்திய அறிவிலே சுடர் ஏறுகிறது. நம்மிலும் மெலியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டுமென்று பாடுபடுவதாலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும், வேறு வழியில்லை. ஹா, உனக்கு ஹிந்தி, மராத்தி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்னென்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ், தமிழ், தமிழ் என்று எப்பொழுதும் தமிழை வளர்ப்பதே கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும். தம்பி, நான் ஏது செய்வேனடா? தம்பி, உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே. நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்து கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்கச் சிரி. உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பர பர, மேலே மேலே மேலே. தம்பி, தமிழ்நாடு வாழ்க என்றெழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றெழுது. தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றெழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகளெல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றெழுது. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் இரண்டு தலைகள் என்றெழுது. அவை ஒன்றில் ஒன்று தாழ்வில்லை என்றெழுது. பெண்மை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்திக்கொண்டோன் என்றெழுது. பெண்ணை அடைந்தவன் கண்ணை அடைந்தவன் என்றெழுது. தொழில்கள் தொழில்கள் என்று கூவு. வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, முயற்சிகள் ஓங்குக. சங்கீதம், சிற்பம், எந்திர நூல், பூமி நூல், வான நூல், இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று முழங்கு. சக்தி 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 என்று பாடு. தம்பி, நீ வாழ்க. உனதன்புள்ள பாரதி என்று முடிக்கிறார் பாரதியாருடைய கடிதத்தை. இந்த கடிதத்தை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தமிழ் என்கிற அந்த மொழி மீது, தன்னுடைய தாய்மொழி மீது பாரதியாருக்கு எந்தளவு பற்று இருக்கிறது அப்படின்றது. இந்த தமிழ் வளர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஆசைப்பட்றாரு. அதே மாதிரி உனக்கு வந்து பல மொழி புலமை இருந்ததுன்னா அந்த மொழியில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் வந்து, புதுமையான விஷயங்களும் இங்கே தமிழுக்கு வந்து கிடைக்கும். அதனால் உனக்கு உண்மையிலே வந்து ஹிந்தியும் மராத்தியும் இந்த மாதிரி வடநாட்டு பாஷைகள்லாம் தெரிந்திருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதாவது தமிழ் அறிவு ஏறிக்கொண்டே செல்ல வேண்டும் அப்படின்றார். அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்க, கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணுறாங்க. அதாவது ஒரே ஒரு நிலை, அதுலேருந்து மாறவே கூடாது. நம்ம பிழைக்கிறது மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களாம் பார்த்து சிரி அப்படின்றார். உனக்கு சிறகுகள் வர வேண்டும், நீ மேலே மேலே பறக்க வேண்டும் அப்படின்றார். ஏன்னா உன்னுடைய கருத்துக்கள் உலகம் முழுக்க போகணும் அப்படின்றதுக்காக அவர்கிட்ட சொல்கிறார். சரி, என்னெல்லாம் வந்து எழுதணும் அப்படின்ற சில குறிப்புகளை, கோடிட்டு காட்டக்கூடிய குறிப்புகளை பாரதியார் கொடுக்குறார். என்ன எழுதுன பாருங்கள். தம்பி, தமிழ்நாடு வாழ்க. இல்லை, மற்ற மொழி மற்ற நாடுகள்லாம் இருக்கட்டும், மற்ற மாநிலங்கள் இருக்கட்டும், முதல்ல தமிழ்நாடு வாழ்க என்று எழுது. தமிழ்நாட்டில் நோய்கள் இருக்கக்கூடாதுன்னு எழுது. அதே மாதிரி தமிழ் பள்ளிக்கூடங்கள் நிறைய வரணும். அந்த பள்ளிக்கூடங்களில் நவீன கலைகள் கற்றுத்தரணும். நல்லா கவனிங்க, கலைகள் கற்றுத்தரணும்னு சொல்ல, நவீன கலைகள் கற்றுத்தரப்பட வேண்டும்
அப்படின்னு எழுதுங்க. அதே மாதிரி ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம், ரெண்டு பேருமே ஒரு உயிரினுடைய ரெண்டு தலைகள் அப்படின்னு எழுதுகிறார். இப்போ ரெட்டை தலைகளோட குழந்தை பிறக்குதுல, அந்த மாதிரி உயிர் ஒன்று, தலைகள் தான் இரண்டு, அதனால் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு இல்லை அப்படின்றத எழுதுன்றார். ஒன்றுக்கொன்று தாழ்வு இல்லைன்னு சொல்கிறார். அதேமாதிரி பெண்மையை தாழ்வு படுத்தக்கூடாதுன்றார். பெண்ணை அடைந்தவன் கண்ணை உடையவன்றார். அப்போது தமிழை பற்றி சொல்லிட்டு வந்தவர் பாதிக்கு மேலே பெண் ஆண் என்கிற பாகுபாடு இருக்கக்கூடாதுன்றதை ரொம்பவே வலியுறுத்துகிறாரு. அதுக்கடுத்து தொழில் பெருகணும், வியாபாரம் பெருகணும், அதே மாதிரி பல நூறு புலமை பெற்றவர்களாக தமிழர்கள் மாற வேண்டும். ஆயிரம் ஆயிரம் கிளைகள் வந்து தமிழ்நாட்டில் வரணும். சங்கீதமும் எந்திர நூலும் பூமி நூல் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பூமியை பற்றி படிக்கிறோம் சரிங்களா. அதேமாதிரி வான நூல் சாஸ்திரங்கள்லாம் வந்து இன்றைக்கி படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் நிறைய நூல்கள் வரணும்னு பாரதியார் வந்து அன்றைக்கே வந்து ஆசைப்பட்டிருக்காரு. அந்த ஆசையை தான் வந்து தன்னுடைய கடிதத்தில் தம்பி நெல்லையப்பருக்கு பாரதியார் எழுதியிருக்கார். இது போன்ற நிறைய பேருடைய அந்த ஊக்கங்கள் தான் வந்து பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக அமையும். ஏன்னா இந்த மாதிரி கற்பனை பண்ணி அதை நிறைய பேர் செயல்படுத்த முயற்சி பண்ணதனுடைய விளைவு தான் இன்றைக்கு அறிவியல் துறையில் தமிழ் மிகச்சிறந்த ஒரு இடத்தில் இருக்குது. அறிவியல் தமிழ்ன்ற ஒரு தனி பிரிவே வந்திருக்கு. அதே மாதிரி கலைகளிலும் மேம்பட்ட ஒரு நாடாக நம்முடைய இந்தியா விளங்குகிறது, குறிப்பாக தமிழ்நாடு விளங்குகிறது. அப்போது முதல்ல நம்ம என்ன பண்ணோம், நம்ம மனசுக்குள்ளே நினைக்கணும், நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கணும். நம்ம நாடு வளருது வளருது, நம்ம மொழி வளருது, நம் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ற சிந்தனை நமக்கு இருக்கணும் அப்படின்றது தான் பாரதியாருடைய இந்த கடிதத்தின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்களும் எப்பவுமே நமக்கு நல்லது நடக்கும், நமக்கு வந்து நிறைய வெற்றிகள் கிடைக்கும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுங்க, மற்றவங்க கூட பேசுங்க. அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்கள் மனசை வந்து இன்னும் வலிமை பெற செய்யும். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை அது ஏற்படுத்தும். அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காண வேண்டும், அந்த கனவுன்றது உங்களுடைய எண்ணங்களுடைய பிரதிபலிப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னவோ ஆகணுமோ அதை எல்லாமே கற்பனை பண்ணி பாருங்கள். அது நடக்குது நடக்குது ரெண்டாவது விஷயம், முதல்ல கற்பனை பண்ணுங்கள் இப்படியெல்லாம் நடந்தால் நல்லாயிருக்கும், இது இப்படியெல்லாம் நடக்கணும்னா என்ன செய்யணுன்றது அடுத்து திட்டமிடுங்க. அதற்கான சின்ன சின்ன முயற்சிகளை பண்ணுங்கள், நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி நண்பர்களே, இன்னொரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வீடியோக்கள் வேணும் அப்படின்னா வந்து பிளேலிஸ்ட்டில் நிறைய கொடுத்துருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். இல்லைனா வந்து வீடியோவிலே நீங்கள் தொடர்ந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலை இலக்கியம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். சிறுகதை, நாவல், நாடகம், கவிதை இன்னும் நிறைய வந்து போட்டிருக்கேன். எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இலக்கணம் பற்றி தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் இலக்கணம் சார்ந்த நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது வீடியோ வேணாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். விரைவாக நான் போட முயற்சி பண்ணுறேன்.